நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம் தொடக்கம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. நகைகளில் ஹால்மார்க் முத்திரையுடன் அடையாள எண்ணும் இடம்பெறுவது இன்று முதல் கட்டாயம். தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என மக்கள் அச்சம். ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கில் தீவிரமடையும் விசாரணை. நடிகரும் பாஜக நிர்வாகியுமான ஆர் கே சுரேஷிடம் விசாரணை நடத்த காவல்துறை திட்டம். சிறு சேமிப்புகளுக்கான வட்டி 0.1 விழுக்காடு முதல் 0.7 விழுக்காடு வரை உயர்வு. செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி 8 விழுக்காடாக அதிகரிப்பு. வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 76 ரூபாய் குறைப்பு. ஹோட்டல்களில் உணவுப் பொருள் விலை குறைக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. தமிழகம் முழுவதும் 29 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும். சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரிக்கை. பல்வேறு சுங்கச்சாவடிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் வசந்த நவராத்திரி திருவிழா. பக்தர்கள் முன்னிலையில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு திருக்கல்யாணம். வேலூர் கோட்டைக்கு வந்த இஸ்லாமிய பெண்களின் ஹிஜாப்பை அகற்ற வலியுறுத்தப்பட்ட சர்ச்சை. காவல்துறையினரின் சோதனை அதிகரிப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு பகுதிகளில் சூறாவளி காற்றால் 15,000 வாழை மரங்கள் சேதம். 2 மாதங்களில் அறுவடை செய்ய இருந்த சூழலில் பாதிப்பு ஏற்பட்டதால் விவசாயிகள் வேதனை. பல்லடம் அருகே நிலத்தகராறில் விவசாயியை ஜேசிபி வாகனம் மூலம் கொலை செய்ய முயற்சி. வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. திருச்சி விமான நிலையத்தில் துப்பாக்கிக்கு பறிமுதல். ஹைதராபாத் செல்ல இருந்த மாணவனிடம் தாரணை. தமிழகத்தில் இன்று முதல் மருத்துவமனைகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருப்பதால் மருத்துவத்துறை நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் அரசு பூங்கா உள்ளிட்ட இடங்களில் மே 31 வரை திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு தடை. சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க தோட்டக்கலைத்துறை சார்பில் நடவடிக்கை. கும்பகரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி. நீர்வரத்து குறைந்து பாதுகாப்பான சூழல் இருப்பதால் தடை நீக்கம். கலாஷேத்ரா கல்லூரியில் பாலியல் புகார் தொடர்பாக சென்னை காவல்துறையினர் வழக்கு பதிவு. பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு.
கலாக்ஷேத்ராவில் 2008 முதலே பாலியல் தொல்லை இருந்து வருவதாக மாணவிகள் புகார். விசாரணைக்கு பிறகு மகளிர் ஆணைய தலைவர் குமாரி பரபரப்பு பேட்டி. கலாக்ஷேத்ரா பாலியல் துன்புறுத்தல் விவகார தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. முப்பத்தோரு மணி நேரமாக கலாக்ஷேத்ரா மாணவிகள் நடத்தி வந்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. And we would like to thank AS Kumari ma'am for her women's support and the confidence she gave us. We would also like to extend our gratitude to the media, the journalists and the press for being there for us. சென்னை ஐஐடியில் பயின்று வந்த மேற்கு வங்க மாணவர் தற்கொலை. காரணம் குறித்து காவல்துறை விசாரணை. விசாரணைக்கு அழைத்துச் சென்றவர்களின் பற்களை பிடுங்கிய புகாரில் அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி பல்வீர் சிங் பணி இடைநீக்கம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் நடவடிக்கை. பல் உடைக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவு. ஏப்ரல் 3 ஆஜராக மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். நெல்லை மாவட்டம் அம்பையில் பற்களை ஏஎஸ்பி உடைத்ததாக புகார் கூறிய விவகாரம். பாதிக்கப்பட்ட 5 சென்னையில் உள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் ஆஜர். இந்த ஆண்டு IPL தொடரின் முதல் போட்டியில் சென்னை அணி தோல்வி. குஜராத் அணியிடம் 5 வித்தியாசத்தில் வீழ்ந்தது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.